கிடைக்கும் என்பதை அன்றைக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் அன்றைக்கு நடந்து ஏறியது. அப்படி நடந்த இந்த கோர சம்பவம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு அமைப்புகள் இந்த இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு மரபு நிகழ்வாக இன்றைக்கு மாறி போய்விட்டது. ஆட்சிகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அவலங்கள் மாறி இருக்கிறதா என்று கேட்டால் மாறவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே வாரத்தில் தேனியைச் சேர்ந்த, குறிப்பாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கம்பம் திருநாவுக்கரசர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்குடைய பரிசாக அடித்து படுகொலை செய்யப்பட்டார். கோரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து இந்த நாள் வரை 22 அருந்ததியர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் தருவதாக சொல்லுகின்ற திராவிட மாடல் திமுக அரசு அருந்ததியர் மக்கள் மீது மட்டும் ஏன் ஒரு ஓரவஞ்சனையை பார்க்கிறது? அதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து புகார் மேல் புகார் அனுப்புகிறோம். 22 படுகொலைகள் மிகப்பெரிய கோரமான படுகொலை என்பது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலே ரயில்வேயில் பணியாற்றிக் கொண்டிருந்த துப்புரவு பணியாளர் தாய் மகளும் உயிரோடு ஒரு வீட்டில் வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்டார். இப்படி தொடர்ச்சியான படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக மனுக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கிஞ்சித்தும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆகவேதான் ஒன்றை நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து திமுகவிடம் கோரிக்கை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்றால் அதற்கு அடுத்த கட்டமாக யார் இருக்கிறார்? ஜனாதிபதி தான் இருக்கிறார். ஜனாதிபதியுடைய பிரதிநிதியாக யார் இங்கே இருக்கிறார்? கவர்னர் தான் இருக்கிறார். நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி இல்லை என்று அண்ணாதுரை அன்று சொன்னதை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிகள் எல்லாம் சேர்ந்து கவர்னரை இங்கிருந்து மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆளுமை மிக்க கவர்னரிடம்தான் நாங்கள் அடுத்த கட்டமாக மனு கொடுக்க இருக்கிறோம். 22 படுகொலைகள், இதுவரை நீதி இல்லை, இனியும் தொடருமா என்ற அச்சத்தில் மக்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு யாருக்கான அரசு? ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், நடங்களில் கொங்கு மண்டலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது, அருந்ததியர் எல்லோரும் அதிமுகவை ஆதரிக்கிறார்கள், ஆகவே இவர்களுக்கு என்ன நடந்தால் என்ன என்றுதான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் யோசிக்கிறாரா என்ற சந்தேகங்கள் எழுகிறது. ஆகவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக 22 படுகொலைகளுக்கு நீதி இல்லை, அடுத்து 23வது படுகொலை என்பதை நடப்பதற்கு முன்பாகவே தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுநரை விரைவில் சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அருந்ததியரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு இதுவரை 526 பேர் படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் கிடைத்திருக்கிறது. அந்த அளவிற்கு மோசமாக இங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட கோவையில் ஒரு விரும்பத்தகாத சம்பவம், மாபெரும் அபாயகரமான சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளுமே திமுகவுடைய காவல்துறை, குறிப்பாக உளவுத்துறை தன்னுடைய செயலை இழந்து விட்டதாக குற்றம் சுமத்துகிறார்கள். ஆகவே இதுதான் நிதர்சன உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அத்துடன் 22 படுகொலைகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை கேட்டு இந்த மாவீரன் சிகடந்தாளி முருகேசன் நினைவு நாளில் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். சிகடந்தாளி முருகேசனுக்கு, சிகடந்தாளி முருகேசனுக்கு ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம், ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் செலுத்துகின்ற வீர வணக்கம், செலுத்துகின்ற வீர வணக்கம், செலுத்துகின்ற வீர வணக்கம், செலுத்துகின்ற வீர வணக்கம். வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. உந்தன் தியாகம் வீண் போகாது, உந்தன் தியாகம் வீண் போகாது, உந்தன் தியாகம் வீண் போகாது, உந்தன் தியாகம் வீண் போகாது. மீண்டும்
நெழுவோம் மீன் நெழுவோம் மீன் நெழுவோம் மீன் நெழுவோம் அடக்குமுறைக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக ஆதி தமிழர் நாங்கள் எல்லாம் ஆதி தமிழர் நாங்கள் எல்லாம் மீன் நெழுவோம் மீன் நெழுவோம் மீன் நெழுவோம் மீன் நெழுவோம் அம்பேத்கர் வழியிலே அம்பேத்கர் வழியிலே அம்பேத்கர் வழியிலே அம்பேத்கர் வழியிலே அறிவுபூர்வமாக அறிவுபூர்வமாக மீன் நெழுவோம் 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 மீன் நெழுவோம்